என்ன பாப்பு கவனிங்க, எண்கள் தசம எண்களின் வர்க்க மூலம் காணுதல். நாள் 2 9 கீழ்கண்ட எண்களின் வர்க்க மூலத்தை காண்க, மதிப்பீடுல கொடுத்துருக்காங்க. இது சரியா டாகனா? இப்ப இது வந்து ரொம்ப சுலபமான கணக்கா கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 to 20 வரைக்கும் நம்பர் வந்து படப்பட படப்படப்படன்னு சொல்லிடலாம் இல்லையா. 1 to 10 வரைக்கும் 100 வருது, அதனால அது வராது. இப்ப இது எதுக்குள்ள வருதுன்னா, இந்த 11 to 20 வரைக்கும் பாருங்க. ஏன்னா நல்லா கவனிக்கணும், 11 அதே மாதிரி அடுத்தது என்னது 19. ஏன்னா 1 to 9 எதுலதான் முடியும், 1 முடியும். வர்க்கப்படுத்தும் போது 11 வர்க்கத்துக்கும் 19 வர்க்கத்துக்கும் 1 இலக்கம் எதை கொண்டு முடியும், 1 கொண்டு முடியும். அதே மாதிரி 12 அடுத்த இங்க என்ன வரும், 18 இதனுடைய 1 இலக்கம் எதை கொண்டு முடியும், 4 கொண்டு முடியும். அடுத்தது 13 17 புரியுதுங்களா, இதனுடைய 1 இலக்கம் எதை கொண்டு முடியும், 9 கொண்டு முடியும். அடுத்தது 14 16 இதனுடைய 1 இலக்கம் எதை கொண்டு முடியும், 6 கொண்டு முடியும். 5 to 5 தான் முடியும், 5 to 5 தான் முடியும். 0 to 0 தான் முடியும் சரிங்களா. அப்படின்றத பாருங்க. இது என்னன்னா 121 நல்லா கவனிக்கணும். இதுல அடுத்த 16 இதுல என்ன வரும்னா, 6 முன்னி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, 6 முன்னி 256. அதே மாதிரி இங்க 9 முன்னி என்ன, 8 முன்னின்னா என்னது ப்ரிடிசசர் புரியுதுங்களா, முன்னாடி இருக்கக்கூடிய எண். அடுத்த என்னது 289 புரியுதா புரியலையா அடிக்கணு. அடுத்தது இங்க வந்து ஒரு மாற்றம் வரும், அதனால இந்த 4 முன்னியை இங்க எழுதிடாதீங்க, இங்க எழுதுங்க 324. இது என்ன வரும்னா 36 361 3 6 கூட்டினா 9. இது மாதிரி நான் இது சொல்லி கொடுத்துருக்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன வரும், 40 சரியா புரியுதா புரியலையா. இப்ப இத பார்த்த உடனே டக் 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 டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்களேன். இந்த 196 எங்கடி கண்ணு இருக்குது, 196 இங்க வந்திருக்குதா, புரிஞ்சுதா புரியலையா. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க, 1.4. ஏன்னா இந்த 2 இலக்கம் புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருக்குது, அப்ப இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்கும், 1 இலக்கம் இருக்கும். இது என்னது 17, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கம் இருக்கணும், 1 இலக்கம் இருக்கணும். ஏன்னா இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருக்கு, புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா. அடுத்தது 625, இது ரொம்ப ஈஸி, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். 625 25 என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே, 25 5 கொண்டுதான் முடியும் ரைட்டா. அடுத்த என்ன சொல்லியிருக்கேன், 236 இதெல்லாம் வேத கணித முறை, 236 அப்ப என்ன வரும், 2 25 அதாவது 2.5. எப்படி மிஸ் இது கடகடன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நல்லா கவனிடிக்கணு. இதுவும் அப்படிதான், 3 முறையில போடலாம். முதல் நீள் வகுத்தல் முறை, என்னடி கண்ணு, நீள் வகுத்தல் முறை. இப்ப நீள் வகுத்தல் முறைனா நல்லா கவனி, இங்க என்னது 2.89 புள்ளிக்கு முன்னாடி முதல் இப்படி பார் போடணும். இப்ப 1 இலக்கம் தான் இருக்கு, புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கங்கள், புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கமா எடுக்கணும் புரியுதுங்களா. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கமா, 2 இலக்கமா, இல்லாட்டி 0 போட்டுக்கணும் சரியா. அதே மாதிரி இது என்ன இதா இருக்கணும்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் முழு வர்க்க எண். இது என்ன அடிக்கணும், முழு வர்க்க எண்ணா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, 1 1 1 1 பெருக்குனா என்னது, 1 ரைட்டா, மீதி என்னது, 1. இப்ப இது என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 1 கூட்டிட்டு 2 போடலாம் புரியுதுங்களா. கொஞ்சம் இடம் விட்டுருங்க, இது என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இடம் விட்டுருங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 1 2 2 எப்படி வேணாலும் போடுங்க. அடுத்தது இங்க என்ன இறக்கணும்னா, இது 2 இறக்கணும், புள்ளிய வச்சுட்டு 2 இறக்கணும். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது முழு வர்க்கம், நிறை வர்க்கமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முடியக்கூடிய என்ன எடுத்துக்கோங்க, 9 எது எதுக்கு முடியும், 3 வர்க்கமும் புரியுதுங்களா, புரியுதா புரியலையா, 7 வர்க்கமும் 1 இலக்கத்துல எதை கொண்டு முடியும், 9 கொண்டு முடியும்.
இப்ப இங்க மூணு எடுத்தோம்னா நமக்கு இந்த எண் வராது. வேணா பெருக்கி பாரு, என்னது மூன்று பெருக்கள் இருபத்தி மூணு. இங்க மூணு போட்டா இங்க என்ன போடுவோம், மூணு போடுவோம். அப்ப மும்மு ஒன்பது மூ ரெண்டு ஆறு அறுபத்தி ஒன்பதுன்னு வருது. அப்ப என்ன எண் போட்டுக்கலாம், ஏழு 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 நாற்பத்தி ஒன்பது மிச்ச நாலு ரெண்டேழு பதினாலு. பதினாலையும் நாலையும் கூட்டினோம்னா பதினெட்டு வந்துருச்சா. புரியுதா புரியல? இது வந்து நீள் வகுத்தல் முறை. இது என்ன முறை, நீள் வகுத்தல் முறை. இப்ப அடுத்த கணக்கு அதே மாதிரி நீள் வகுத்தல் முறையில போடலாம். அடுத்த கணக்கு என்ன பண்ணலாம், அதே மாதிரி நீள் வகுத்தல் முறையில போட்டலாம். சரியாடா கண்ணா? புரியுதா புரியல? இப்ப கவனிங்க ஒரு நிமிஷம். அடுத்த கணக்கு அதே மாதிரி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு நடிகண்ண அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு. இதுக்குள்ள என்ன வர்க்க எண் இருக்குதுன்னு பாக்கணும். இப்ப இந்த ரெண்டுக்குள்ள என்ன வர்க்க எண் இருந்துச்சு, ஒண்ணுன்னு இருந்துச்சு. இப்ப இதுக்குள்ள என்ன வர்க்க எண் இருக்குது, ஓரோன் ஒண்ணு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது. அப்ப ஒன்பதும் எடுக்க முடியாது, இந்த ஓரோன்னு எடுக்க முடியாது. அப்ப என்னதான் எடுக்க முடியும், நம்ம ரெண்டு தான் எடுக்க முடியும். அப்ப ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் என்னது ரெண்டு. புள்ளி வச்சுட்டு எது ரெண்டையும் இறக்கணும், இந்த ரெண்டையும் அஞ்சையும் இறக்கணும். என்ன சொன்னோம், இத ரெண்டை எதால பெருக்கணும், ரெண்டால பெருக்கணும். இல்லாட்டி ரெண்டே ரெண்டே ரெண்டு ரெண்டு என்னது நாலு அஞ்சுன்னு முடியுது. இது என்னது முழு வர்க்கம், இது என்னது முழு வர்க்கையன். தசமம் கொடுத்துருக்காங்க, அறுநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முழு வர்க்கையன். அப்ப ஐந்துன்னா ஐந்தை கொண்டு முடியும். அப்ப அஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு அப்படி தெரியலன்றவங்க இங்க போட்டுக்கோ, அஞ்சு பெருக்கள் நாப்பத்தஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு. புரியுதுங்களா? மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது, இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு. சரியாடா கண்ணா? அப்ப இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மிச்சம் ரெண்டு நாலஞ்சு இருபது. புரியுதா? அப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு உன்னோட ஆன்சர் ரைட்டா? புரியுதா புரியலையா? அடுத்தது நூத்தி தொண்ணூத்தி ஆறு. அடுத்தது என்ன, நூத்தி தொண்ணூத்தி ஆறு அதாவது ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு. அப்ப ஓரோன் ஒண்ணு ரைட்டுங்களா? அடுத்த புள்ளி வச்சுட்டு எதை இறக்கணும், நீங்க இந்த ஒன்பது ஆறை இறக்கணும். இந்த ஒன்னை எதால பெருக்கிக்கிறோம், ரெண்டால பெருக்கிக்கிறோம். இல்லாட்டி ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு, ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தும். இப்ப ரெண்டு இதை எதை கொண்டு முடிஞ்சிருக்குது, ஆறை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஆறுன்னா எதது, நாலினுடைய வர்க்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கம் எதை கொண்டு முடியும், ஆறை கொண்டு முடியும். அடுத்து ஆறினுடைய வர்க்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கம் எதை கொண்டு முடியும், ஆறை கொண்டு முடியும். அப்போ ஒன்னா நாலு வரணும் இல்லாட்டி ஆறு வரணும். புரியுதுங்களா? அப்ப எந்த எண் வர்றது அப்படின்றத நீ போட்டு பாருங்க. நாலுன்னு போட்டா நாலு பெருக்கள் இங்க என்ன வரும், இருபத்தி நாலு. நன்னாங்கு பதினாறு மிச்சம் ஒன்னு நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒன்னும் ஒன்பது தொண்ணூத்தாறு வந்துருச்சு. அப்ப நாலு கரெக்டா டாலி ஆயிடுச்சு, அதனால ஆறுக்கு போல. புரியுது அடிக்கண்ணே? தொண்ணூத்தி ஆறு பூஜ்ஜியம். சரியா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அப்ப நமக்கு இங்க என்ன ஆன்சர் கொடுத்துருந்தோம், மூணுக்கு ஆன்சர் கொடுக்கணும். என்னது, ரூட் ஆஃப் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது. இங்கே ரூட் ஆஃப் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது ஈக்குவல் டு என்னது, ஒண்ணு புள்ளி ஏழு. ரூட் ஆஃப் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஈக்குவல் டு என்னது, ரெண்டு புள்ளி அஞ்சு. சரியா அடிக்கணதா? இங்க அடுத்தது ரூட் ஆஃப் ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு ஈக்குவல் டு என்னது, ஒன்னு புள்ளி நாலு. சரி, இது நீள் வகுத்தல் முறையில போட்டுட்டோம். அடுத்தது என்னன்னா காரணிப்படுத்துதல் முறை. ரைட்டா? என்ன முறை, காரணிப்படு இல்ல இது பின்ன எண்ணாக மாற்றுதல். இது வந்து காரணிப்படுத்து, சாரி காரணிப்படுத்துதல் எப்போ சொல்ற மாதிரி பின்ன எண்ணாக மாற்றுதல். அப்ப ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது இதை எப்படி பண்ணிக்கலாம், இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பை நூறு. ஏண்டா கண்டா, நூறு இரண்டு இலக்கங்கள் தள்ளி புரியுது. புரியுதுங்களா? இப்ப இது ரூட் ஆஃப். அப்ப இது என்னது, ரூட் ஆஃப். அப்ப மேல தொகுதிய தனியா கண்டுபிடிச்சுக்கலாம், பகுதிய தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். ரூட் நூறு நமக்கு தெரிஞ்சது தான், என்னது ரூட் ஆஃப் பத்து பெருக்கல் பத்து. இந்த இருநூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது, அதான் சொன்ன. இதுதான் பகா காரணிப்படுத்துதல் முறை. பின்னமா மாத்திட்டு அப்ப பகா காரணி போகணும். இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இப்ப இது ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடங்குமா, அடங்காது. இப்படி எப்படி மிஸ் பாக்குறது, ரெண்டு மூணு அஞ்சுன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். ஒன்பது முடியனா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? ஒன்பது முடியனா கண்டிப்பா என்ன இருக்கணும், மூணினுடைய வர்க்கமா இருக்கணும் இல்ல ஏழினுடைய வர்க்கமா இருக்கணும். அப்ப மூணு இல்லாட்டி அடுத்த என்னது பதிமூணுனுடைய வர்க்கம், அடுத்த என்னது பதினேழுனுடைய வர்க்கம்னு வரணும்.
புரியுதுங்களா? நமக்கு இது கொஞ்சம் மனப்பாடமா தெரிஞ்சா நமக்கு தெரிஞ்சிடும். பதிமூணுடைய வர்க்கம் என்னன்னு 196 தெரியும். அதனால 13 எடுக்க கூடாது. 3 × 7 தெரியும், 3×9 = 47. அதனால அதுவும் வராது. அப்ப கண்டிப்பா என்னது அடுத்தது? 17 × 17 = 289. அப்ப √17 × 17. அப்ப 2 × 17 = 1 எடுக்கணும். டிவைடட் பை என்ன? 10. அப்ப என்னது? 1.7. புரியுதா டாக்கனா? இப்ப இந்த மேல தொகுதி இந்த 289க்கு நீங்க என்ன பண்ணீங்க? காரணிப்படுத்து. இப்ப சில குழந்தைக்கு இப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா க்ளூ கொடுத்துட்டேன், கஷ்டம் கிடையாது. வேத கணித முறையில கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரிதான். இறுதி 2 இலக்கங்கள் புரியுதுங்களா? இப்ப 89 எடுத்துக்கோ. 9 இருக்குதா? 9ன்றது என்னது? 3 வர்க்கத்தினுடைய 1 இலக்கம் 9 கொண்டு முடியும். 7 வர்க்கமும் எதை கொண்டு முடியும்? 9 கொண்டு முடியும். அப்ப 3 7 எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த 2 எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள என்ன வர்க்க எண் இருக்குது? ஓரோன் 1. 2 2 4, அப்ப 4 போக கூடாது. ஓரோன் 1. அப்ப இங்க என்ன வரும்? 13 17. இது 2 எது சரியான விடை? 13ஆ 17ஆ அப்படின்றத பாக்கணும். புரியுதடகனா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க என்ன எடுத்தீங்க? 1. அப்ப இதனுடைய அடுத்த எண், இதனுடைய தொடரி 2 2 2. 2 2 2 இது எப்படி இருக்குது? சமமா இருக்குது. இது 2 எப்படி இருக்குது? சமமா இருக்கு. சமமாகவோ அல்லது இந்த எண் பெரியதாகவோ வந்தால் இந்த பெரிய எண்ணதா இருக்கு. சமமா இருந்தாலும் பெரிய எண் தான் எடுக்கணும். அப்ப என்ன ஆன்சர் நமக்கு இங்க? 17. அப்ப மேல இந்த 281க்கு 1 பகா காரணிப்படுத்துதல் முறையில கண்டுபிடிங்க. ரைட்டா? பின்னப்படுத்தினாலும் அடுத்தது இல்ல அப்படின்னாலும் என்ன முறையில கண்டுபிடிக்கலாம்? வேத கணித முறையில கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப எளிமையா இருக்கும். நான் அந்த லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இல்ல கார்டு எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். சரியாடாக்கா? நான் புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்ன வந்திருக்குது? அதேதான், 17 வருது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இது போட்டோம்னா 1.7 வருமா? மேல இருக்கிறது கண்டுபிடிச்சிடுறோமா? ரைட்டா? ரைட் இல்லையா? அதனால இந்த மேல இந்த 289ன்றதுக்கு நீ வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 பகா காரணிமலை இல்ல வேத கணித முறை. அடுத்தது என்னது? 625, அதாவது 6.25 √. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? 625/100. ரைட்டா? தொகுதியும் பகுதியும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். 625 √100 இது என்ன கண்டுபிடிச்சிருவோம்? இது ஈஸி இல்லையா? 10 × 10. 625 நல்லா கவனிங்க. பகா காரணியில கண்டுபிடிக்கணும். ரொம்ப எளிமையான 5ன்றதுனால 5 ஓரஞ்சு 5 மிச்சம் 1 2 5 10 மிச்சம் 2 5 25 மறுபடி 5 2 5 10 மிச்சம் 2 25 5 25 மறுபடியும் என்னது? 5 5 25. அப்ப √5 × 5 × 5 × 5. இப்ப 2 5 1 5 வெளியில எடுப்பீங்க. இந்த 2 5 1 5 வெளியில எடுப்பீங்க. இங்க 2 10 1 10 வெளியில எடுப்பீங்க. அப்ப என்ன வருது? 25/10, அதாவது 2.5. இப்ப இந்த 625க்கு நம்ம என்ன முறையில கண்டுபிடிக்கலாம்? வேத கணித முறையில கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி, டக்குன்னு கண்டுபிடிச்சா. 25 25னா எதுலதான் முடியும்? 5ல தான் முடியும். இப்ப 6, இதுக்குள்ள என்ன வர்க்க எண் இருக்குது? 2 2 4 அப்படின்றதுதான் இருக்குது. இதுக்குள்ள என்ன எண் இருக்குது? 2 2 4. அப்ப 25. அப்ப இங்க இந்த 25ன்னு வந்துருதா? எத்தனை இலக்கங்கள்? டிவைடட் பை 100. 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்க எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வரணும்? 1 இலக்கம் தள்ளி புள்ளி வரும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா 100ன்றதுக்கு வர்க்க மூலம் எடுக்கும்போது என்ன வரும்? 1. அப்ப 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருந்தா எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வரும்? 1 இலக்கம் தள்ளி புள்ளி. அடுத்தது √1.96. இதை எப்படி பின்ன வடிவத்தில் எழுதிக்கலாம்? 196/100. ஏங்கன்னு பை 100 2 இலக்கங்கள் தள்ளி இருக்குது. அப்ப என்ன பண்ணும்? ரூட் தொகுதியும் பகுதியும் தனித்தனியா எடுத்துக்கோ. √96/√100. இதுவும் அப்படிதான் பகா காரணிப்படுத்துதல் முறையிலையும் போடலாம். இப்ப இது என்னது? நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. 2 2 என்னது? 9 2 18 மிச்சம் 1 8 2 16. ரைட்டா? 2. அடுத்த என்னது? 4 2 8 9 2 18 7 7 49. அப்ப √2 × 2 × 7 × 7 / √10 10.
சரியா டாகனா? அப்ப இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கிறோம், இந்த ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு எடுத்துக்கிறோம், இங்க ரெண்டு பத்துக்கு ஒரு பத்து. அப்ப ரெண்டேழு பதினாலு, பதினாலு பை பத்து டிவைட் பை பத்து, எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப பதினாலுன்னு எழுதி எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். புரியுதுங்களா? இப்ப இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறுன்றது நமக்கு மனப்பாடமே தெரியும், வேத கணித முறையில கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிங்க. நூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு என்னது? ரெண்டு இலக்கம், கடைசி ரெண்டு இலக்கம் ஆறு. ஆறு என்ன எதிர முடியும்? நாலு, நாலுக்கும் ஒன்றாம் இலக்கம் என்னவா தான் இருக்கும்? ஆறா தான் இருக்கும். ஆறுக்கும் ஒன்றாம் இலக்கம் என்னவா தான் இருக்கும்? ஆறா தான் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து இங்க என்ன இருக்குது? ஒண்ணு. என்ன வர்க்கையின் இதுக்குள்ள இருக்குது? ஒண்ணு, ஓரோன்னு ஒண்ணு. அப்ப இங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான். இந்த ரெண்டுல எந்த ஆன்சர் கரெக்ட்? மிஸ் ஒண்ணு, ஒன்னினுடைய தொடர் என்னன்னு பாருங்க. ரெண்டு, ஓ ரெண்டு, ரெண்டு. இங்க என்ன இருக்குது? ஒண்ணு. ஒன்றானது இரண்டை விட சிறியது. இந்த ஒன்னதான் நீ கன்சிடர் பண்ணும். ஒன்றானது இரண்டை விட சிறியது. அப்ப பதினாறு சின்னதா? பதினாலு சின்னதா? பதினாலு தான் சின்ன. அப்ப என்ன வரும்? பதினாலு. ரைட்டா? எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்குது? இரு, இரண்டு இலக்கங்கள். இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா வரணும். புரியுதுங்களா? அப்பதான் நமக்கு வந்து இந்த வேத கணித முறையில இதை நம்ம செய்ய முடியும். இந்த இரண்டு இலக்கங்கள் போது எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கலாம்? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்ப ஒண்ணு புள்ளி நாலு. புரியுதாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அதனால நல்லா கவனி. நீள் வகுத்தல் முறை இல்ல பின்னமாக மாற்றி, புரியுதா? பின்னமாக மாற்றிட்டு அந்த தொகுதி பகுதியில என்ன பண்ணணும்? நீ காரணிப்படுத்த பகா காரணி முறையும் பயன்படுத்த இல்ல வேத கணித முறையும் பயன்படுத்தலாம். எது வேணுமோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா டினாமினேட்டரை பத்தி பிரச்சனையே இல்லை, ஏன்னா பூஜ்ஜியங்கள்ல தான் வரும் தசமை என்னன்றதுனால. அதுக்கு வந்து நம்ம அப்ப தொகுதியில இருக்கக்கூடிய என்ன ஒன்னா பகா காரணி முறையோ அல்லது வேத கணித முறையோ நீங்க பயன்படுத்திக்கலாம் கணக்க பொறுத்து. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூ.